ராமநாதபுரம் முகமது சதக் தஸ்தகிர் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடந்தது. பாபா அணு ஆராய்ச்சி நிலைய முன்னாள் விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆசிரியர்கள் எவ்வாறு அறிவியல் பாடங்களை கையாள வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு கற்க வேண்டும் என டேனியல் செல்லப்பா விளக்கினார். நம்ம நாட்டுக்கு நிறைய விஞ்ஞானிகள் தேவைப்படுறாங்க. ஸோ விஞ்ஞானிகளை உருவாக்குறதுல வந்து முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எப்படி நடத்துகிறோமோ அதுதான் பின்னாடி அவங்களை விஞ்ஞானியாக உருவாக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் நடத்தும் போது மனப்பாடம் பண்ணாமல், அதாவது கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லித்தரோன்ற முறை இருக்கு இல்லையா, அதான் இப்போ வானவில் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொண்ட வானவில் ஸ்கீமு. தமிழ்நாடு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்களே, கல்வி ஸ்கூல் கல்வி வச்சு அவங்க தான் கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ண நல்லாயிருக்கும், எங்கள் டீச்சர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக எப்படி டீச் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து மனப்பாடம் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம நிறைய மார்க் வாங்க வைக்க முடியும், நிறைய ஹையர் லெவலில் ஒரு ஆண்டர்பனர் தொழில் முனைவர் ஆகிறதுக்கோ இல்லை அவங்க உள்ள இருக்க இன்னோவேஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கோ அவங்க எப்படி நம்ம ஒரு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் கொண்டு வந்து என் மாதிரி உருவாக்கணும், நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி போட்டித் தேர்வுலாம் எப்படி அவங்க தேர்வு பண்ணுறதுக்கு, ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுறது, லெஃப்ட் பிரெயின், நிறைய அதில் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக அவங்க வந்து டீச்சர்ஸ் மூலமாக, ஒவ்வொரு டீச்சர் மூலமாக ஒரு 100 ஸ்டூடெண்ட்டை 200 ரீச் ஆகும் போது கண்டிப்பாக நம்ம நாட்டில் வந்து நிறைய விஞ்ஞானி வருவாங்க. இப்போ இந்த இடம் வந்து நம்ம ராமநாதபுரம், இப்போ வந்திருக்க ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக இன்னும் 100 கணக்கான கலாமையாக உருவாங்கன்னு நம்பிக்கையாக இருக்குது.